ஹஸ்த்ராஜ் கைகோட் அடிச்ச சிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நின்று டியாகோ டாட் இவி கார்ல போய் கரெக்டா அடிக்குங்க. சரிவாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கல. இன்னைய மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே டீம் வின் பண்ணா மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும். நாக்அவுட் மேட்ச்னு கூட சொல்லலாங்க. அந்த மேட்ச்ல நம்ம ருத்ராஜ் கைகோட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல செம்மையா பிளே பண்ணாருங்க. குறிப்பா அக்ஷர் பட்டேலோட ஓவர் தாங்க போட்டு பலந்து எடுத்துட்டாரு. அக்ஷர் பட்டேலோட ஓவர அடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. கரெக்டா ஸ்டம் டு ஸ்டம் போடுவாரு, அது மட்டும் இல்ல ஸ்பீடும் வேரி பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேலோட ஓவர்ல தொடர்ந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிரு பாருங்க. நம்ம ருத்ராஜ் கைகோட் அதுல செகண்ட் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க நின்ன கார்ல போய் அடிக்கும். பாத்திரம் எம் எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருவாருங்க. என்ன ஷாட் இது அப்படிங்கிற மாதிரி வந்து பாப்பாரு. இன்னைக்கு வந்து முக்கியமான மேட்ச்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ருத்ராஜ் கைகோட் அண்ட் டவான் கான்வே ரெண்டு பேரும் செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட 140 ரன் வரைக்கும் விக்கெட்டே இல்லாம ஆனாங்க. சிஎஸ்கே டீம்ல ஓபனர்ஸ் நல்லா பிளே பண்ணதுனாலதாங்க நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா 220 மேல வந்து ஸ்கோர் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம ருத்ராஜ் கைகோட் தான். சரி ஓகே, நம்ம ருத்ராஜ் கைகோட்டோட இந்த பேட்டிங் பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.